ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி எப்படி இருக்க போதுன்னா நான் என்னோட மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் எந்த மாதிரியான கண்டெய்னர்ஸில் வச்சுருக்கேன் என்ன மெட்டீரியல் எந்த சைஸஸில் இருக்குது எவ்வளோ பிரிட்டியாக இருக்குப்பாங்க நான் இப்போ ஒரு மேக்கப் டுட்டோரியல் பண்ண போகிறேன்னா எனக்கு வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த பேஸ்கெட் யூஸ் ஆகுது ஸோ அதனால் இதை வச்சுருக்கேன் அண்ட் அது தவிர நீங்கள் வேறு எங்கேனாலும் இதை யூஸ் பண்ணலாம் கலர்வைஸாக இருக்கட்டும் பேட்டர்ன் வைஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இது நல்லாயிருக்கு அண்ட் இதுக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன்னா வெறும் பத்து ரூபா தான் கொடுத்தேன் அடுத்த ஓவல் ஷேப்பில் உள்ள பேஸ்கெட் இது தான் இதுவும் அகைன் நீங்கள் நான் மேக்கப் டுட்டோரியல் பண்ண முடிச்சுல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த பேஸ்கெட் வந்து நல்ல ஞாபகம் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன் ஜேனில் வாங்கினது எதனாலன்னா என்னோட ஆஃபீஸில் என்னோட பர்த்டேக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கணும் அண்ட் அந்த இயர் வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் டிமார்ட் போனப்போ இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரொம்ப இந்த எக்ஸ்பென்சிவ் தேர்ட்டி நைன் ருப்பீஸ் ஏதோ அவ்வளோ தான் கொடுத்தேன் தேர்ட்டி ஃபைவாக இருக்கும் இல்லை தேர்ட்டி நைனாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் கொடுத்தேன் சாக்லேட்ஸ் எடுக்க வந்தவங்க எல்லோரும் சாக்லேட்ஸ் அப்புறம் கேட்டது இந்த பேஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்கு இது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க ஏன்னா இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக நான் சாக்லேட் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் அவங்க வர்றவங்க ஒவ்வொரு சாக்லேட் எடுத்துகிட்டு அப்போ வந்து இது இன்னும் சில்வர் கலரில் இருந்தது இப்போது டூ த்ரீ இயர்ஸ் ஆனதுனால கொஞ்சம் டல் அடிச்சிருச்சு உங்கள்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு லிப்ஸ்டிக்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதில் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் ஈஸியாக உங்களால் தேடி எடுக்க முடியும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் இது வந்து நான் மும்பையில் கிராஃப்ட் மார்க்கெட்டில் வாங்கினது இதோட ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி செவன் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஸ்டடியாக இருக்குது கொஞ்சம் கூட அசையாது நாற்பத்தி ஏழு ரூபா பார்த்தீங்களா அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்குது என்னோடய நெயில் பாலிஷ் எல்லாமே இந்த பாஸ்கெட்டில் தான் இருக்குது அண்ட் இன்னொரு பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷன்ஸை நான் ஸ்டாண்டிங்கில் வச்சுருப்பேன் இப்போ இதே மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் எங்கேனாலும் கிடைக்கும் அண்ட் இதுக்கப்புறம் என்ன பாஸ்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள கொஞ்சம் பெரிய சைஸான பாஸ்கெட்ஸ் என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டினோட ப்ராடக்ட் எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு இதே மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாஸ்கெட்க்கு இந்த பாஸ்கெட்கு என்ன வித்தியாசம்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது வந்து எவ்வளோ ப்ராடராக இருக்குது அண்ட் இது ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் தான் வைக்க முடியும் அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் ரொம்ப மிஸ்லீனியஸான ஐட்டங்கள்லாம் போட்டு வச்சுருப்பேன் அங்கே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ப்ராடர் இவ்வளோ பெரிய பேஸ்கெட் வச்சிருக்கேன் அண்ட் இதோடய ப்ரைஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து தான் வாங்கினேன் இதுவும் இதுவும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஷாப்பில் தான் வாங்கினேன் ஷாப்பில் ஸ்ட்ரீட்டில் போட்டு விற்பாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நான் வாங்கினேன் அண்டு வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ அதனால அங்கங்கே டர்ட் ரொம்ப இருக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணும் பட் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ தாட் ஓகே லெட் மீ மேக் அ வீடியோ ஆஃப் திஸ் இதோட பார்த்திங்கன்னா என்னோடய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் முடிஞ்சது நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பர்சன்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரங்க்குள்ளே ஆப்ஷன் போகலாம் இல்லை அந்த ட்ரங்க் வேண்டாம் அப்படின்னா இப்போது இதே மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் மேக்னெட்டிக் க்ளோஷர் இருக்குதுல்ல அண்ட் இது இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல எனக்கு இது வந்து கிளாமி கோலாக ஸோ அதனால் நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரண்ட்லி இதில் என்ன இருக்குன்னா ஓ கரண்ட்லி ஓப்பன் பண்ணோன்னே தெரியும் பொட்டு பாக்கெட் இருக்குது ஸோ பொட்டு எடுத்துட்டேன்னா உள்ளே என்னுடைய மேக்கப் பிளண்டர்ஸ்லாம் இருக்குது இது மேக்கப் பஃப் அண்டு இதே மாதிரி சின்ன சின்ன பஃப்ஸ் இருக்குது அண்ட் இது குட்டி என்ன சொல்லுவாங்க பிளெண்டர் பியூட்டி பிளெண்டர் இது குட்டி பிளெண்டர் தான் அண்ட் இது வந்து கன்சீலர் எல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அண்டு என்னோடய ஃபஸ்ட் டைம் எவர் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின பிளெண்டர் ஸோ ஞாபகமாக வச்சுருக்கேன் ஸோ இதே மாதிரி ஐட்டம்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்கிட்ட என்னன்னா இந்த ரெண்டு பேஸ்கெட்ஸ் இருக்குது மகாபலிஸ்வாய்ப்பு இருந்தப்போ அங்கே வாங்கினது இதோட பிக்கர் சைஸும் இருந்தது இதோட சின்ன சைஸும் இருந்தது நான் வந்து இந்த சைஸ் போதுமானதாக நினச்சி இதை எடுத்தேன் கிச்சனில் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன் பட் அதுக்கப்புறம் கிச்சனில் தண்ணி பட்டதுன்னா இது ரொம்ப சீக்கிரமாக டேமேஜ் ஆகிரும் ஸோ அதனால் ஓகே மேக்கப்புக்காகவே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வீடியோஸ் எடுக்க முச்சுல ப்ராடக்ட் எல்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன் பெருசு வந்து ஹண்ட்ரட் கேட்டாங்க இது சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் சின்னது வந்து ஃபோர்ட்டின்னு நினைக்கிறேன் ஸோ இது சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து வாங்கினேன் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய க்யூட் லிட்டில் பான் பண ஓலையில் பண்ணுன்னா கண்டெய்னர் ஸ்டோரேஜ் பாக்ஸுன்னு கூட சொல்லலாம் அண்ட் கீழே வந்து இதில் சின்ன ஹோல் மாதிரி இருக்குது அந்த இதோட டிசைன் பண்ணுறதுக்காக அந்த சின்ன ஹோல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போமே தெரியும் சேஃப்டி பெண் உள்ளேருந்து கீழே விழா அமைச்சிருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா நாகர்கோவிலில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் சின்ன சைஸ்லாம் இருந்தது பட் நான் இது போதுன்னு நினச்சேன் அண்ட் இது நான் எதுக்காக வாங்கினேன்னா ஆஃபீஸ் டேபிளில் லிப் பாம் போட்டு வைக்கிறதுக்காக இதை வாங்கினேன் வாங்கின நேரமோ என்னமோ தெரியல ஆஃபீஸே போக முடியல ஹேண்டில் இருக்குது ஆக்சுவலி இப்படி இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் இதோட முடி அண்ட் உள்ளே வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்குது எஸ் ஒரு பழைய பேண்ட் இருக்குது அதுக்கப்புறமா இது ஏதோ ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டிக்டாக் ஒரு ஒரு ரூபாய் இருக்குது அண்ட் கொஞ்சமாக பேபி பின்ஸ் அண்டு சேஃப்டி பின் இது எல்லாம் வச்சுருக்கேன் அண்ட் இதில் ரொம்ப வச்சுருந்தேன் இப் நம்ம எப்போ தேடுறோமோ அப்போ கிடைக்காது ஸோ அதனால் எங்கெல்லாம் ரேண்டமாக தெரியுமோ அப்போல்லாம் இதில் எடுத்து எடுத்து போட்டுருவேன் அப்படி போட்டு சேர்த்து வச்சது தான் இந்த இந்த அளவுக்கு இதில் இருக்குது ஸோ இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அண்ட் பேஸ்கெட் சொல்லலாம் ஸோ இதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடியுது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் நான் டூ லெட் மீ நூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பை பாய்